ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி முன் பதிவுகளையும் தொடர்ந்து வரும் நம் பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இந்த பதிவில் 1990 வருடம் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் மற்றும் பெண்களுக்கு இந்த வருடம் திருமணத்துக்கு குரு பலன் உண்டா இல்லையா என்பதை தேதிகள் வாரியாக ஜாதக அடிப்படையில் பார்ப்போம். முன்பெல்லாம் 20-24 வயதுகளில் திருமணத்தை நடத்திய குரு பலன் இப்போது ஏன் நடத்துவதில்லை? காரணம் கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவைகளால் காலம் கடந்து போவதால்தான். திருமண குருபலம் என்பது அனைவருக்கும் ஒரே வயதில் தருவதில்லை. அவரவர்களின் ஜாதக கிரகநிலைப்படிதான் திருமணம் நடக்கும். அந்த குருபலனை அறிந்து காலம் கடத்தாமல் செய்தால் நிச்சயம் திருமணம் நடந்துவிடும். குருபலன் அனைவருக்கும் வருடங்கள் விட்டு வருடம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வரும் குருபலனில் நாம் முயற்சி எடுக்காமல் இருப்போமேயானால் நிச்சயம் காலம் கடத்துவிடும். ஆகையால் சரியான வயதில் முயற்சித்து திருமணத்தை முடிப்பது நல்லது. அப்படி முயற்சி செய்யாமல் காலம் கடத்தினால் எத்தனை வருடத்திற்கு வேண்டுமானாலும் திருமணம் தள்ளிப்போய்விடும். குரு பகவான் பலனைத்தான் தருவார். முயற்சிகள் என்பது நம் கையில் உள்ளது. இப்போது ஜாதகத்தில் உள்ள திருமண குருபலனை பார்ப்போம். இதுதான் இந்த தேதிகளில் பிறந்த ஆண் பெண்களின் ஜாதகம். அதாவது செப்டம்பர் மாதம் 1-9-1990 முதல் 2-9-1990 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண் ஜாதகர்களுக்கு இந்த 2021 வருடம் குரு பகவான் திருமணத்தை செய்வாரா, அதாவது திருமண குருபலன் உண்டா இல்லையா? இப்போ ஜாதகம் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சுக்கிரன், கேது, சிம்மத்தில் புதன், சூரியன், தனுசில் சந்திரன், சனி, மகரத்தில் ராகு. இங்க ஒரு குரு இருக்காரு, இங்க ஒரு குரு இருக்கார் ஜாதகத்தில். இந்த குரு இந்த தேதிகளில் பிறக்கும் போது ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை மையமாக கொண்டுதான் திருமண குருபலனை நிர்ணயிப்போம். அப்படிப்பட்ட இந்த குரு இந்த தேதியில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை முடிப்பாரா என்றால் நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை இந்த 2021 வருட இறுதிக்குள் திருமணத்தை முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குருபலனை பார்ப்போம். இதுதான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களின் ஜாதக கிரகநிலைகள். அதாவது செப்டம்பர் மாதம் 3-9-1990 முதல் 16-9-1990 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண் ஜாதகர்களுக்கு இந்த 2021 வருடம் குரு பகவான் திருமணத்தை செய்வாரா? அதாவது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களின் ஜாதக கிரகநிலைகள் பார்ப்போம். இப்போ ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, கேது, சிம்மத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், தனுசில் சனி, மகரத்தில் சந்திரன், ராகு. இப்போ இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தேதிகள் வாரியாக சந்திரன் ராசி மாறி இருக்கும். அதாவது இந்த ராசியில் இருக்கும், அல்லது இந்த ராசி, அல்லது இந்த ராசி, இந்த ராசி, அல்லது இந்த ராசி, இது இது இந்த இத்தனை ராசிகளில் சந்திரன் தேதிகள் வாரியாக மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ
இங்க ஒரு குரு இருக்கார், இங்க ஒரு குரு இருக்கார். இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்த நேரத்தில் ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை அடிப்படையாக கொண்டுதான் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை செய்வாரா என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை முடிப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். இதுதான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களின் ஆண் பெண் ஜாதகர்களின் ஜாதகங்கள். அதாவது செப்டம்பர் மாதம் 17/9/1990 முதல் 26/9/1990 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 2021 வருடம் குரு பகவான் திருமணத்தை செய்வாரா, அதாவது திருமண குரு பலன் உண்டா இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா தேதிகள் பாத்தீங்கன்னா 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களின் ஜாதக கிரக நிலைகள் இதுதான். அதாவது ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு கேது, சிம்மத்தில் புதன் சுக்கிரன் சந்திரன், கன்னியில் சூரியன், தனுசில் சனி, மகரத்தில் ராகு. இப்போ இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தேதிகள் வாரியாக சந்திரன் இந்த ராசியில் இருக்கும், இந்த ராசி அல்லது இந்த ராசி, இந்த ராசி, இந்த ராசி, இத்தனை ராசிகளில் தேதிகள் வாரியாக சந்திரன் மட்டும் மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே அடிப்படையில் தான் இருக்கும். சரி, இப்போ இங்க ஒரு குரு இருக்கார், இங்க ஒரு குரு இருக்கார். அதாவது இந்த குரு இத்தனை தேதிகளில் பிறக்கும் நேரத்தில் ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை அடிப்படையாக கொண்டு அனைவருக்கும் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை செய்வாரா, நடத்துவாரா என்றால், இவர்களுக்கு நிச்சயம் திருமணத்தை செய்து முடிப்பார். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். இதுதான் இந்த தேதிகளில் பிறந்த ஆண் பெண்களின் ஜாதக கிரக நிலைகள். அதாவது செப்டம்பர் மாதம் 27/9/1990 முதல் 30/9/1990 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் குரு பகவான் திருமணத்தை செய்வாரா, அதாவது திருமண குரு பலன் உண்டா இல்லையா பார்ப்போம். இப்போ 27, 28, 29, 30 இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஜாதக கிரக நிலைகள் இதுதான். அதாவது ரிஷபத்தில் செவ்வாய், கரகத்தில் குரு கேது, சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன் சூரியன், தனுசில் சந்திரன் சனி, மகரத்தில் ராகு. இப்போ இந்த தேதிகள் வாரியாக சந்திரன் இந்த ராசியில் இருக்கும் அல்லது இந்த ராசியில் இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே அடிப்படையில் தான் அனைவருக்கும் இருக்கும். இப்போ இங்க ஒரு குரு இருக்கார், இங்க ஒரு குரு இருக்காரு. இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை அடிப்படையாக கொண்டுதான் அனைவருக்கும் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த குரு இந்த தேதிகள் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை செய்வாரா என்றால், நிச்சயம் திருமணத்தை முடித்து தருவார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு.
அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குருபலனை பார்ப்போம். இதுதான் இந்த தேதிகளில் பிறந்த ஆண் பெண்களின் ஜாதகம் கிரகநிலை. அதாவது அக்டோபர் மாதம் 1/10/1990 முதல் 16/10/1990 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண் ஜாதகர்களுக்கு இந்த 2021 வருடம் குரு பகவான் திருமணத்தை செய்வாரா, அதாவது திருமண குரு பலன் உண்டா இல்லையா? இப்போ 1 முதல் 16 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு ஜாதக கிரக நிலைகள் இதுதான். அதாவது ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு கேது, கன்னியில் புதன் சூரியன் சுக்கிரன், தனுசில் சனி, மகரத்தில் சந்திரன் ராகு. இப்போ இந்த தேதிகள் வாரியாக சந்திரன் மட்டும் இங்கிருந்து இந்த ராசி இந்த இது இது இந்த ராசி வரை சந்திரன் மட்டும் இந்த தேதிகள் வாரியாக மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசியில்தான் இருக்கும். சரி, இப்போ இங்க ஒரு குரு இருக்கார், இங்க ஒரு குரு இருக்கார். இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை அடிப்படையாக கொண்டுதான் அனைவருக்கும் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த குரு இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணத்தை முடிப்பாரா என்றால், இந்த 2021 வருடத்திற்குள் திருமணத்தை முடித்து தருவார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். இதுதான் இந்த தேதிகளில் பிறந்த ஆண் பெண்களின் ஜாதகம். அதாவது அக்டோபர் மாதம் 17/10/1990 முதல் 20/10/1990 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண் ஜாதகர்களுக்கு இந்த 2021 வருடம் குரு பகவான் திருமணத்தை செய்வாரா, திருமண குரு பலன் உண்டா இல்லையா? அதாவது 17 முதல் 20 வரை தேதிகளில் பிறந்தவர்களின் ஜாதக கிரக நிலைகள். அதாவது ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு கேது, கன்னியில் சந்திரன் சுக்கிரன் புதன், துலாத்தில் சூரியன், தனுசில் சனி, மகரத்தில் ராகு. இப்போ இத்தனை இந்த தேதிகள் வாரியாக சந்திரன் ராசி மாறியிருக்கும். சந்திரன் மட்டும், சந்திரன் இந்த ராசி அல்லது இந்த ராசி இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே அடிப்படையில் தான் இருக்கும். சரி, இப்போ இங்க ஒரு குரு இருக்கார், இங்க ஒரு குரு இருக்காரு. இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை அடிப்படையாக கொண்டுதான் அனைவருக்கும் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை செய்வாரா, முடிப்பாரா என்றால், இவர்களுக்கு நிச்சயம் திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு, திருமணத்தை முடித்து தருவார். அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். இதுதான் இந்த தேதிகளில் பிறந்த ஆண் பெண்களின் ஜாதகம். அதாவது அக்டோபர் மாதம் 21/10/1990 முதல் 31/10/1990 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் குரு பகவான் திருமணத்தை முடிப்பாரா, அதாவது திருமண குரு பலன் உண்டா இல்லையா? இப்போ இந்த 21 தேதி முதல் 31 தேதி வரை பிறந்தவர்களின் ஜாதக கிரக நிலைகள் இதுதான்.
இப்போ ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு கேது, துலாத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் புதன், தனுசில் சனி, மகரத்தில் ராகு. இப்போ இந்த இத்தனை தேதிகள் வாரியாக சந்திரன் இந்த ராசி முதல் இந்த ராசி வரை இருக்கும். இப்போ தேதி வாரியாக சந்திரன் மட்டும் மாறி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ இங்கொரு குரு இருக்கார், இங்கொரு குரு இருக்கார். இந்த குரு இந்த இத்தனை தேதிகளில் இடைப்பட்ட தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் பிறக்கும் நேரத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை அடிப்படையாக கொண்டுதான் அனைவருக்கும் திருமண குருபலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை முடிப்பாரா என்றால், நிச்சயம் திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணத்தை முடித்து தருவார். இவர்களுக்கு திருமண குருபலன் பரிபூர்ணமாக உண்டு. திருமண குருபலன் போல வாஸ்துபடி ஜாதகத்தில் யோகத்தை தரும் வீட்டின் தலைவாசல் திசை அமைப்பும், ஜாதகத்தில் தொழில் தரும் யோகத்தையும், ஜாதகத்தில் உள்ள பொருளாதார நிலையையும் பார்க்கப் போகிறோம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.